தண்ணீர் வைக்கணும். தேவைப்படக்கூடிய இடங்களிலே ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கவும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இருமுறை வலியுறுத்திருக்கின்றேன். இது சம்பந்தமாக நேற்றைய தினமோட விரிவாக ஆலோசனை போக அவசரமாக தண்ணீர் தேவைப்படக்கூடிய இடங்களிலே லாரிகள் மூலமாக தண்ணீர் சப்ளை செய்யக்கூடிய இடங்களை உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டு லாரிகள் மூலமாக தண்ணீர் சப்ளை செய்து வருகின்றனர். எந்தெந்த ஊர்களிலெல்லாம் ஆழ்துணை கிணறுகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் எடுக்கக்கூடிய ஊர்களை அடையாளம் கண்டு அந்த லிஸ்ட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கின்றேன். அந்த ஊர்களிலும் ஓர் ஆழ்துணை கிணறுகள் ஓர் அமைத்து தண்ணீர் எடுத்துக் கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் கூறியிருக்கின்றனர். இதுபோக ராமநாதபுரம் பகுதி தொழில்துறையிலே பின்தங்கிய பகுதியாக இருக்கின்றது. நான் குடியரசுத் தலைவருடைய நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானத்திலே தெரிவித்திருக்கின்றேன். என்னுடைய மனதை அளித்திருக்கின்ற ராமநாதபுரம் பகுதியை முன்னேற்றப்படுத்துவதற்காக 10 ஆண்டுகளுக்கு அங்கே தொழில் துவங்குவதற்கு வரி சலுகை அளிக்க வேண்டும். வரி சலுகை அளித்து அந்த பகுதியிலே தொழில் நிறுவனங்கள் துவங்கி அந்த பகுதியில் உள்ள வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு அந்த பகுதியை முன்னேற்றப்படுத்திருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்திலே அனைத்து மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளிலே அங்கே மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்காக வலியுறுத்தி வருகின்றேன். ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கின்றது. இந்துக்களுடைய புனிதத்தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் காசி வருவர்கள்லாம் ராமேஸ்வரம் வரக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே சுற்றுலாத்தலமாக ராமேஸ்வரத்தை மாற்றுவதற்கும் பயணிகள் வருவதற்கான அந்த போக்குவரத்தை ரயில் மற்றும் விமான போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்கும் ராமநாதபுரத்தில் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி நான் முயற்சி செய்திருந்தேன். மீனவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே இலங்கை கடற்படைகளால் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலே இருந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் கடந்த முறை வெளியுறவுத்துறை அமைச்சராக அந்த சுஷ்மா சுவராஜை சந்தித்து அந்த நிலைகளெல்லாம் விரிவாக விவாதித்து அவர்களுடைய ஆலோசனைகளை பற்றேன். எப்படி அவர்கள் சிறையை பிடிக்கப்பட்டவுடன் அவர்களை மீட்பதில் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன, நம்முடைய மீனவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிலாம் அவர்களோட விரிவாக விவாதிக்கப்பட்டு அங்கே உள்ள தூதரையும் தொடர்பு கொண்டு மீனவர்கள் இது போன்ற ஏதாவது காலங்களிலே சிறைபிடிக்கப்படும்போது அவர்களை விடுவிப்பதற்கும் அவர்களுடைய படகுகளை விடுவிப்பதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்களால் சொல்லியிருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரை நான் செல்வி இருக்கின்றேன். மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்குமான பல்வேறு நடவடிக்கைகளான மீனவர்கள் அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய மீன்பிடி மீன் பதன கிடங்குகளை அந்த மீன்களை தரம் வைத்து அவர்கள் செய்வதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கின்றேன். மீனவர்கள் கடலுக்கு சென்றால் ஏதாவது இயற்கை பேரிடர் வரும்போது அவர்களை பாதுகாப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கான நேஷனல் டிசாஸ்டர் ஏஜென்சி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் திருப்பூர் ஐஎஸ்